வந்து ஹெட்லைன் ஸ்ரீ வினயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்பொழுது நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 21 21ஆம் தேதி மதியம் 3:31 ராகு பகவான் ரிஷபராசியிலிருந்து மேஷராசிக்கும், கேது பகவான் விருச்சக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறார். அப்போ இந்த நாள் வரையில் கடந்த ஒரு 18 மாசமா 1.5 வருஷமா ரிஷபத்தில் இருந்து வரக்கூடிய ராகு பகவான் மேஷத்திற்கு செல்கிறார். அதே போல கீழே விருச்சகத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் துலாம் ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ராகு கேது பெயர்ச்சி ரொம்ப சர்வ சாதாரணமான ஒன்று, உலக மக்கள் அனைவருக்குமே ஒரு விஷயத்தை இந்த பதிவின் மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குருவுடைய வக்ரம், அதிச்சாரம், இந்த அசைவுகளுக்கெல்லாம் நாம உலக மக்கள் பக்த கோடிகள் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் தரீங்களோ அந்த இம்பார்ட்டண்ட் இந்த ராகு கேதுவுக்கு நீங்கள் தருவது இல்லை அப்படின்னு தோணுது. ஒரு அலட்சியமா ராகு கேது தானே அப்படிங்கிற ஒரு அலட்சியமா இருக்கிறதாக நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, அன்பு நேயர்களே, மிகவும் பலம் வாய்ந்த கிரகங்கள் ஆதித்யாதி நவகிரகங்கள்ல ஒவ்வொருத்தருடைய பர்த் சார்ட்டிலையும் அந்த ராகு கேது எங்க இருக்காங்களோ அந்த இடத்த வச்சுதான் அந்த ஜாதகர் அடைய வேண்டிய சுய கர்மாவாகட்டும், அல்லது வந்து நல்ல கர்மாவா, அல்லது வந்து ஜாதக கர்மாவா, அப்ப எந்த மாதிரியான துன்பங்களை அல்லது என்ன மாதிரியான பாக்கியங்களை எல்லாம் அனுபவிக்க வந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம், முன் ஜென்மால அவர் என்ன தப்பு பண்ணார், எந்த மாதிரியான மிஸ்டேக் பண்ணியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஜாதகத்துல ராகு கேது அமர்ந்திருக்கக்கூடிய பாவங்களை அடிப்படையா வச்சுதான் சொல்லப்படுகிறது. ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு தான் ஜோதிட நூல்களும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான நவகிரகங்கள்ல ரொம்ப பவர்ஃபுல் பிளானட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ராகு கேதுக்கள். ராகு இருக்காரே, பிரம்மாண்டமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பிரம்மாண்டமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு ஜாதகனை, அது ஆணோ பெண்ணோ, ஒரு ஜாதகரை இமைப்பொழுது பை செகண்ட்ல ஒரு உயர் நிலைக்கு, ஹையர் பொசிஷன்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறதும் ராகு தான். அதே ஜாதகரை அரை செகண்டில் தலைகீழ அதல பாதாளத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதும் அந்த ராகு தான். அப்போ ராகு நினைச்சாருன்னா உயர் பதவி, அரசாங்கம், அரசாங்கத்துக்கு மேலே அரசு அதிகாரிகள், அவங்களுக்கு மேலே சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், அதுக்கு மேலே பிரசிடென்ட், என்னெல்லாம் ஒரு ஹையர் ரேங்க் உண்டோ அந்த எல்லா ஹையர் ரேங்க், சைரன் வைக்கிறாங்க இல்லையா மேலே சுற்றுது பார்த்தீங்களா, ஹையர் சைரன் வச்ச, அப்போ அந்த மாதிரியான உயர் பொறுப்புகள், அந்த சைரன் வந்து ரெட் கலர் இல்லையா, அந்த சவுண்டு, அது ராகு. இந்த ஒளி, ரெண்டு ஒளியுமே எடுத்துக்கோங்க, அது ராகு. அப்போ மிகுந்த உயர் பொறுப்பு, உயர் பதவிக்கு வரணும், ஒருத்தர் அரசியல்ல உயர்ந்த பொறுப்புக்கு வரணுமா, நல்லா சாதிக்கணுமா, அவங்களுக்கு ராகுவுடைய அனுகிரகம் வேண்டும். சினிமா துறையில பேர் புகழ் வாங்கணுமா, அவங்களுக்கு ராகுவுடைய காரகத்துவம் அங்க வேலை செய்யணும், ராகு அங்க சப்போர்ட் பண்ணணும். அப்போ அந்த ராகு எங்கெல்லாம் சப்போர்ட் பண்றாரோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு உயர் பதவிகள், பெரிய பொறுப்புகள், பேர் புகழ், அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கும். கொடுத்து கெடுக்கக்கூடியவர் ராகு, கெடுத்து கொடுக்கக்கூடியவர் கேது. அந்த ராகு கேது பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போமாக. அதுக்கு முன்பாக அன்பு பக்தகுடிகளே, இந்த ராகு கேது பெயர்ச்சி ஸ்பெசிஃபிக்கா உங்க ராசிக்கு நல்லது செய்யணும், நல்லதை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராகு கேது பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெற உள்ளது. ஸோ இந்த ராகு கேது பெயர்ச்சி பரிகார ஹோமம் மார்ச் 21 அன்னைக்கு நடக்குது. இந்த பரிகார ஹோமத்தில் உங்கள் ராசிக்கு அல்லது உங்களுக்கு நீங்கள் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். ராகு கேதுடைய நல் அருளை நீங்கள் பெறுவீர்கள். வாங்க நம்ம ராசிக்கு போயிடலாம். அன்பார்ந்த மேஷராசினியர்களே, மேஷராசினியர்களே, இது நாள் வரையில் உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் இருந்தால் ராகு பகவான், மேஷராசிக்கு 2 இருந்த ராகு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு வரார். இப்போ ராசிக்கு வரக்கூடிய ராகுவால் மேஷராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும். நிச்சயமா குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறார், நல்ல பொசிஷன்ல இருக்கிறார், குருவுடைய சப்போர்ட் இருக்கு, அதே சமயத்தில் சனி பகவானுடைய சப்போர்ட் இருக்கு. சனி பகவான் இன்னும் கூட 1 இயர் இந்த 22 ஃபுல்லாவே உங்களுடைய தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2வது வீட்டை சனி பகவான் பார்க்கிறார், தொழில்ஸ்தான அதிபதியாக இருந்து பார்க்கிறார். ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல பொசிஷனா இருந்தாலுமே கூட
ராசிக்கு ராகு வருகிறார் என்று சொன்னால் அந்த ராசி அன்பர்கள் எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இது எல்லாருக்குமே ஜாக்கிரதையாக இருக்கணுமா, யாருக்குமே நல்லது நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக மேஷராசி அன்பர்களே, உங்களில் யாருக்கெல்லாம் ஜாதகம் பலமாக இருக்குதோ, யாருக்கெல்லாம் ஜாதகம் நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷனில் நல்ல தசா புத்தி நடக்குதோ, ஸோ உங்களுக்கெல்லாம் அது ஃபேவரபுளாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ திடீர் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படலாம், பணமழை வருவதற்காக பண காசுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம், பெரிய ஒரு ஆர்டர் பெரிய ஒரு பொசிஷன் திடீர்னு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அரசியல்வாதிகள் ஆகிறது இருப்பார்களே, ஆனால் அவங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரலாம், தேர்தல்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வரலாம். ஸோ ராகுவால நன்மைகளும் ஏற்படும். அப்போ நன்மை ஏற்பட போதா தீமை ஏற்பட போதா, எது ஜாக்கிரதையா இருக்கணுமா கவனமா இருக்கணுமா சந்தோஷமா இருக்கணுமா அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகம்தான் நிர்ணயம் செய்யும். மேஷராசி என்பர்களே, என்னை பொறுத்தவரையில் மேஷராசி என்பர்களுக்கு சிறப்பானதாகவே இந்த ராகுக்கேது அமையும். ஏன்னா ராகுவானவர் எதையுமே அள்ளி கொடுக்கக்கூடியவர். 2022 மார்ச் மாதம் வந்தாருன்னா அப் டு செப்டம்பர் மாதம் வரையிலும் ராகு அந்த மேஷராசிக்கு பல நன்மைகளை செய்வார். அந்த எல்லா நன்மைகளையும் செய்கின்ற பொழுது அவர் கொடுக்கக்கூடிய வருமானத்தை எல்லாம் ஒரு தர்மமான முறையில் நியாயமான முறையில் ரொம்ப ஜாக்கிரதையாக அதை செலவு பண்ணுவீர்களேயானால் கையாளுவீர்களேயானால் ராகு கொடுக்கக்கூடிய பணங்காசு உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வரக்கூடியதாக இருக்கும். அதுவே அந்த பைசாவை அதர்மமாக செயல்படுவீர்களேயானால் மொத்தத்தையும் ராகு பிடுங்கிப்பார். அப்போ எனக்கு தெரிஞ்சு மேஷ ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி நன்மையைத்தான் செய்கிறது. உங்க ஜாதகம் அதுக்கு அனுகிரகம் செய்யுமேயானால், உங்க ஜாதகம் சப்போர்ட் பண்ணுமேயானால் இந்த ராகு கேது பெயர்ச்சியால் உங்களுக்கு ஒரு அபரிமிதமான வளர்ச்சி காத்திருக்கிறது. மேஷராசி என்பர்களே, பிசினஸை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த கடன் சுமைகள்லாம் குறையும். இன்னும் சொல்லப்போனா ஒரே நாளில் கடன் சுமைகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் அதிகமானதாகவே இருக்கும். ஒரு நைட்டில் குறைஞ்சி போய் திடீர்னு ஒரு இன்வெஸ்டர் கிடைக்கலாம், திடீர்னு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டர் கிடைக்கலாம், அது மூலியமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல தான் வேலை வாய்ப்புகள், வெளிநாடு போகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கும். படிப்புக்காக வெளிநாடு போகிறது, பிஸ்னஸ்க்காக வெளிநாடு போகிறது, அதே சமயத்தில் ஜாப் அதுக்காக வெளிநாடு போகிறது, அதே போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய ட்ரபுள்ஸ், அங்கே உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர் வரக்கூடிய ப்ராப்ளம், அல்லது உங்கள் அன்சப்போர்ட்டராக இருக்கிறது, உங்களை பார்த்தினா பேட் கமெண்ட்ஸ் வர்றது, இல்லை எனக்கு மனசுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்குது சாமி, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியது, இது எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்பு வரும். மேஷராசியின் பிள்ளை எப்பொழுதுமே மனசில் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். அதுக்கு காரணம் அந்த ராகு. அந்த பயத்தை நீங்கள் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு சரியான தகுந்த பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். மேஷராசி அன்பர்களே, அதே போலதான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், குடும்பம், கணவன் மனைவி பிரச்சனை, இவை எல்லாவற்றிலும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். மேஷராசி அன்பர்களே, பிரிந்த கணவன் மனைவி பொறுத்தவரையில் மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும், அனுசரித்து போறது வேண்டும். அப்படி இல்லை அதெல்லாம் ஏற்கனவே நடந்து போச்சு அப்படின்னாக்கா உங்கள் இருவருடைய ஜாதகத்தையும் கொடுத்து சரி பண்ணிக்கிறது தான் சிறப்பானதாக இருக்கும். அதே போல் ஆரோக்கியம், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரியான வம்பு வழக்குகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட பிரச்சனைகள் முடிவு வருவதற்கு யாராவது ஒரு பெரிய ஒருத்தர் தலையிட்டு அது மூலயமா ஒரு காம்ப்ரமைஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள், நீங்கள் எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரிதான், ஒரு ஹையர் பொசிஷனில் இருந்தாலும் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் ஒன்று சில இருக்குமே ஆனால் அவை எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த ராகுகேது பெயர்ச்சி மேஷராசிக்கு சப்போர்ட் தான் பண்ணுது என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்பு பக்த கோடிகளே, இவ்வளோ நேரம் நம்ம இந்த ராகுகேது பெயர்ச்சி பெயர்ச்சிகளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நான் பதிவின் மத்தியில் சொன்னதைப் போல் இந்த ராகுகேது பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. இந்த ராகு கேது பயிற்சி நீங்கள் நினச்சதை சாதிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா, ஜெயிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா, வெற்றி பெற வேண்டும் என்று நினச்சிங்கனாக்கா, உங்கள் துன்பம் நீங்க வேண்டும் என்று நினைத்தீர்களே என்று சொன்னால், ஆரோக்கியம், குடும்பம், மகிழ்ச்சி, கவலை, பயம், செய்வினை கோளாறுகள், ஆயுள் ஆரோக்கியம், இதில் எல்லாம் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் இந்த ராகு கேது பயிற்சி பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள், பங்கு பெறுங்கள். அப்படி கலந்து கொள்வதாக இருந்தால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய
பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள், அதற்கான கட்டணத்தை செலுத்தி என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இருவர் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி சன்னேசன் குருஜி. நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.